ஹாய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல் எப்போ வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிருந்துச்சு. என்னாச்சுன்னா இன்னைக்கு வெனஸ்டே எப்போ வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது பண்ணியிருக்காங்க, எப்போ திறக்க போகிறாங்க, என்ன மாதிரி திறக்க போகிறாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கொரோனா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு தேர்ட் வேவ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி இருக்க போது பின்னாடி இருக்க பிராண்ட் கிரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ மூணு நாள் கழிச்சோ கண்டிப்பாக ஒரு விளாக் அப்படின்றது நம்ம சேனலில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்ல போகிறேன். இன்னைக்கு நம்ம இதுதான் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, என்ன ப்ரொசீஜர் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் வந்து வைப்பாங்களா மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி சொல்லலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்னன்னா ஸ்கூல் எப்போ திறக்கிறாங்க, ஸ்கூல் திறக்க போது செப்டம்பர் 1st தான் திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரலாம், யாராவது வரலாம், யாராவது வரக்கூடாது சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்தெந்த பசங்க எல்லாருமே வந்து வேக்சினேஷன் போட்டாங்களோ, ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் போட்டாங்களோ, அவங்க எல்லாருமே தான் ஸ்கூலுக்குள்ள அனுமதிப்பாங்களா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்களா, அதே மாதிரி வந்து ஒரு மீட்டிங் வந்து வைப்பாங்களா, அப்பா அம்மா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் மாதிரி வந்து ஒரு மீட்டிங் அப்படின்னு வைப்பாங்க. சரி, மீட்டிங் வச்சதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, உங்கள் பையன் வேக்சினேட் போட்டாங்க இல்லையா, நீங்கள் போட்டிங்களா இல்லையா, அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்கூலில் அலோவ் பண்ணுவாங்களா. ஆனால் 50% வந்து என்ன பண்ண இருக்கணும்னா அந்த கிளாஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெஞ்சுக்கு ரெண்டாள் இல்லை ஒரு பெஞ்சுக்கு ஒரு ஆள் இருக்கும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக ஒரு பெஞ்சுக்கு ரெண்டாள் தப்பாங்க, ஏன்னா ஒரு பெஞ்சுக்கு ஒரு ஆள் வச்சா கண்டிப்பாக வந்து ஒரு 20 பேர் தான் கிளாஸ்க்குள்ள இருக்க முடியும். அதனால் ஒரு பெஞ்சுக்கு ரெண்டு பேர் வச்சா வந்து வைப்பாங்க, 50% தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் டைமிங் அப்படின்றத கம்மி பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு காலையில் 8 மணிலேருந்து 4 மணிக்கு ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா வந்து இனிமேல் காலையில் 8 மணிலேருந்து ஒரு 2 மணி 1 மணிலேருந்து தான் ஸ்கூல் இருக்கும். நிறைய விஷயத்தை வந்து கட் பண்ணிடுவாங்க. பிடி பீரியட் அப்படின்றது மோஸ்ட்டாக வந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறாங்க அந்த டைம் ஹாஸ்லாம் வந்து கட் பண்ணிடுறாங்க சொல்கிறாங்க. ஒரு மணி நேரம் கிளாஸ் அப்படின்னா 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் சொல்லிட்டு வந்து மாற்றுவாங்களா, ஓகேங்களா. இது ஒரு விஷயம். இப்போ வந்து ஸ்கூலுக்குள்ளே வரப்போ வந்து இந்த என்ன ப்ரிகாஷனரி டெஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்களாம். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு ஃபஸ்ட் பேட்ச் முடியுது, இப்போ ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஸ்கூல் அட்டன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி வெளியே போனதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இல்லை டேபிள்லாம் இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது அது ஃபுல்லாக வந்து என்ன சானிடைசர் வச்சு வந்து க்ளீன் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து இன்னொரு ஸ்லாட் பசங்கள் எல்லாத்தையும் வந்து வர வைப்பாங்களா. ஸோ செகண்ட் பட்ச் அப்படின்றத வரப்பாங்க. ஸோ ஒரு ஒரு பட்சாக தான் தனித்தனியாக வந்து ஸ்கூல் அப்படின்றத வந்து கண்டக்ட் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரே டைமாக எல்லாரையும் வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து வேக்சினேஷன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக போகணும்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட் டோஸ் ஆனாலும் சரி செகண்ட் டோஸ் ஆனாலும் சரி அது எந்த ஒரு வேக்சினாலும் சரி கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமாக வந்து படுது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஸ்கூல் ஓப்பனிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து டெப்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸ்கூலை வந்து செக் பண்ணுவாங்க, ஸ்கூல் எந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து ஸ்கூலோட அந்த தரம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் உயரத்துக்கு வாய்ப்பு, ஏன்னா அவங்க செக் பண்ணுறதுனால வந்து ஸ்கூலை கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக ஸ்கூல் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஓப்பன் அப்படின்றத வந்து பண்ணிடுவாங்க. மோஸ்ட்டாக செப்டம்பர் மாதம் 1st இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நியூஸ் வந்துருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் நம்ம சொன்னால் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேக்சினேஷன் அப்படின்றத போனோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் நடக்கல. அப்படி எக்ஸாம் நடக்கிறப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த சில சில சப்ஜெக்ட்ஸு கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்போ 10th படிக்கிறவங்களுக்கு வந்து இல்லை, இப்போ இனிமேல் 10th படிக்க போகிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் அவங்ககிட்ட வந்து கன்வே பண்ண வச்சேன். செப்டம்பர் 1st மோஸ்ட்டாக ஸ்கூல் அப்படின்றது ஓப்பன் அப்படின்னு பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கவனம் சாப்பிடுங்க. இதே மல்லிக்கு வேறு ஒரு புது விஷயம். பாய் மக்களே.